Hi friends, welcome to Joe's Kitchen. இன்னைக்கு நாம கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி வீட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புளியோதரை செய்ய முக்கியமா தேவையான பொருட்கள் புளியும் நல்லெண்ணெயும். நாங்க செக்கு நல்லெண்ணெய் தான் வாங்கி வச்சிருக்கோம். புளியோதரை செய்யறதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன், 6 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த பொடி தான் கோயில் புளியோதரையில கிடைக்கக்கூடிய மணத்தை தரக்கூடிய பொடி. புளிய வெறும் தண்ணியில கரைச்சிங்கன்னா சாறு அதிகமாக வராது. அதனால அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் இந்த புளியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி சூட்டில் புளி நல்லா கரைஞ்சிரும். அதுக்குள்ளார இந்த பொடி செய்யறதுக்குரிய பொருள்களை வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க, அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சு வாணலி சூடாயிடுச்சு, மல்லியை போட்டு வறுத்துக்கோங்க. மல்லியோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் மல்லி வறுக்கணும். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மல்லி வந்து கருகிரும். இப்ப வந்து இந்த மல்லியை எடுத்து இந்த பிளேட்ல போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கோங்க. வெந்தயம் வெடிச்சிருச்சு. இப்ப வெந்தயத்தை எடுத்து பிளேட்ல போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மிளகாய் வத்தல போட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல எடுத்து இந்த பிளேட்ல வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. பொடி அரைக்கும் போது எல்லா பொருளையும் வெறும் சட்டியில தான் வறுத்துக்கணும். பொருட்களை வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அப்பதான் கோயில் சுவையில புளியோதரை இருக்கும். இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரலாம். வாங்க, புளியோதரை பொடியை இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாம். நம்ம எடுத்து வச்ச புளிக்கு இந்த அளவு புளி கரைசல் கிடைச்சிருக்கு. இப்ப புளியோதரை செஞ்சுட்டு வரலாம். வாங்க, புளியோதரை சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வாணலியை வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும், கெடாமலும் இருக்கும். புளியோதரை பாரம்பரிய சுவையில இருக்கணும்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். புளியோதரை சாறு அதிக நாளைக்கு கெடாம இருக்கணும்னா எண்ணெய் அதிகமா ஊத்துனாதான் கெடாம இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நிலக்கடலையை போட்டுக்கோங்க, வறுத்துக்கோங்க. கடையில் வாங்கின வறுத்த நிலக்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ உடனே புளி கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம்.
புளி கரைசலை ஊற்றுறதுக்கு அப்புறம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். புளியோதரை சாறு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த புளியோதரை பொடியை கலந்துக்கோங்க. புளியோதரை சாறு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த புளியோதரை பொடி போட்டோன்னு புளியோதரை சாறு கெட்டியாகும். ஒரு கிளறு கிளறி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். புளியோதரை பொடி எல்லாத்தையும் கலந்தாச்சு. தேவையான அளவு தான் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்தில் புளியோதரை சாறு நல்ல கெட்டி ஆயிரும். புளியோதரை சாறை மூடி போட்டு மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா வேர்த்துரும். முதலையே நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரத்தில் புளியோதரை சாறு நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பீங்கான் பாட்டில்லையோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த புளியோதரை தொக்கை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து கிளறி கொடுத்தீங்கன்னா லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறலாம். சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். குக்கரில் வச்சாலும் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கிளறி கிளறிக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க புளியோதரை மிக்ஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. புளியோதரை மிக்ஸ் பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டு கிளறிக்கோங்க. சாதத்தை மெதுவாகவே கிளறுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். புளி சாதத்தை உதிரி உதிரியாக கிளறிட்டேன். இதை பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. புளியோதரைக்கு உருளைக்கிழங்கு மசாலா, அப்பளம், வத்தல் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு மதியானம் எங்கள் வீட்டில் புளியோதரைக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்குறோம். நீங்கள் இதை மாதிரி செஞ்சீங்கன்னா புளியோதரை அப்படியே கோயில் ஸ்டைலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது தொடர்ந்து நாங்கள் இது போன்ற வீடியோக்களை போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.